ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். நம்ம சேனலில் பட்டுப்புழு வளர்ப்பை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. பட்டுப்புழு எப்படி வளர்த்துறது, பட்டுப்புழு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜிலும் எந்த மாதிரி இருக்கும், எப்போ கூடு கட்டும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பட்டுப்புழு சின்ன சைஸிலிருந்து அது பெருசாகி கூடு கட்டி கூட்டிலிருந்து பட்டாம்பூச்சி வெளியில் வந்து அது எப்படி மறுபடியும் முட்டை வைக்கும் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவை நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, முதல்ல நம்ம பட்டுப்புழு எதுக்காக வளர்த்துறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க. பட்டுப்புழு வந்து பட்டு நூலுக்காக வளர்த்துறோம். இந்த பட்டுப்புழு வந்து முதல்ல சின்ன சைஸில் இருக்குங்க. அதுக்கப்புறம் மல்பெரி இலைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு பர்டிகுலர் டேஸ், அதாவது ஒரு 15 டேஸில் வந்து அதோட வாயிலிருந்து சில்க் வருங்க. அந்த சில்கை வச்சு தன்னை சுற்றி கூடு கட்டும். அந்த கூட்டிலிருந்து நமக்கு பட்டு நூல் கிடைக்குங்க. அந்த பட்டு நூலை வச்சு தான் நம்ம அழகழகாக கட்டுறோம்ல, அந்த பட்டு சாரியெல்லாம் அதிலிருந்து தாங்க நெய்யறாங்க. ஸோ பட்டுப்புழுக்களை நம்ம பட்டு நூலுக்காக நம்ம வளர்த்துறோம். இந்த பட்டுப்புழு வளர்ப்பை பற்றி ஏதாவது புக்ஸை ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலீங்க, எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு 20 இயர்ஸுக்கு மேலே வந்து நாங்கள் விவசாயமாக இந்த பட்டுப்புழு வளர்ப்பு தான் பண்ணிட்டுருக்குறோம். தோட்டத்தில் வந்து மல்பெரி இலைகளை பயிரிட்டுருக்குறோம். தோட்டத்திலேயே வந்து ஒரு ஷெட்டு கட்டி அதுக்குள்ளே தான் இந்த பட்டுப்புழுக்களை எல்லாம் வச்சு நாங்கள் வளர்த்திட்ருக்குறோங்க. இப்போ பட்டுப்புழுக்களோட லைஃப் சைக்கிள் பற்றி பார்க்கலாங்க. ஆரம்பத்தில், அதாவது ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பட்டுப்புழுக்களோட முட்டை மட்டும்தான் நம்ம விவசாயிகளுக்கு கிடைக்குங்க. அதை நம்ம வந்து பொறிக்க வச்சுக்கணும். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. அந்த முட்டையை பொறிக்க வைக்கவே செப்பரேட்டாக ஒரு டீம் இருக்காங்க. அவங்க முட்டையை பொறிக்க வச்சு ஒரு 4 நாள் 5 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த புழு வந்து ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும். ஆனால் 4-5 டேஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களே வச்சு அந்த 4-5 டேஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பட்டு புழுக்களாகவே கொடுத்துருவாங்க. ஆரம்பத்தில் அது ரொம்ப சின்ன சைஸில் இருக்குங்க. நம்ம பட்டு புழுக்களாக வாங்குறதுக்கும் இல்லை முட்டை வாங்கி பொறிக்க வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பட்டுப்புழுக்களாக வாங்கும்போது நம்மளுக்கு பாப்புலேஷன் கரெக்டாக இருக்கும், ஃபைனல் ரிசல்ட்டும் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. அதனால இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து பட்டுப்புழுக்களாக நாங்கள் வாங்கிக்கிறோம். பட்டுப்புழுவோட உணவே வந்து மல்பெரி இலைகள் தாங்க. முதல்ல நீங்கள் பட்டுப்புழு வளர்ப்பு பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ முட்டை வைக்கணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் மல்பெரி செடிகளை நம்ம தோட்டத்தில் வந்து விவசாயம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. மல்பெரி செடிகள் வந்து குச்சி நட்டி வச்சிங்கனாலும் வரும், இல்லைனா வந்து நாற்று வாங்கி வச்சிங்கனாலும் மல்பெரி செடிகள் வருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷெட்டும் கட்டணும். நீங்கள் வந்து ஒரு 100 முட்டை வைக்கிறீங்க ஒரு பேட்சுக்கு அப்படின்னா, 100 முட்டைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷெட்டு கட்டிக்கணுங்க. ஒரு முட்டை அப்படின்னா ஒரு முட்டை ஒரு புழு கிடையாதுங்க. ஒரு முட்டை அப்படிங்கிறது ஒரு முட்டை தொகுப்பு தான் சொல்லுவோம். ஒரு முட்டை தொகுப்பில் வந்து 450-500 புழுக்கள் வரைக்கும் இருக்குங்க. ஒரு முட்டைக்கு வந்து நம்ம 1 கிலோ எடுத்துடணும். அதாவது நீங்கள் 100 முட்டை வச்சிங்க அப்படின்னா ஃபைனலாக 100 கிலோ எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்ச் வந்து நல்லா வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து 450-500 கூடு சேர்த்துனா மட்டும்தாங்க 1 கிலோ வரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கூட்டோட வெயிட் வந்து ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து ஒரு முட்டை தொகுப்புக்கு நம்ம 1 கிலோ எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வந்துருச்சு பேட்ச் அப்படின்னு அர்த்தம். இப்போ பட்டுப்புழு வளர்ப்பை பற்றி பார்க்கலாங்க. பட்டுப்புழு ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன சைஸில் தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் மல்பெரி இலைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் அதோட சைஸ் பெருசாகி கூடு கட்டுறதுக்கும் ரெடி ஆகிடுங்க. நம்ம மல்பெரி இலைகளை கட் பண்ணி காலையில் ஈவினிங் 2 நேரமும் கண்டினியூவாக வச்சுட்டு வரணுங்க. நம்மளுக்கு சின்ன சைஸில் கிடச்சதில் அந்த புழு, அந்த புழு வந்து பெருசாகிறதுக்கு வந்து கூடு கட்டுறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு வந்து ஒரு 15 டேஸ் டைம் எடுத்துக்கும். இந்த 15 டேஸ் கேப்புக்குள்ளேயே வந்து 3 தடவை ஸ்டாப்புக்கு போகுங்க. ஸ்டாப் அப்படின்னு என்னென்னா, தலையை தூக்கி புழு அப்படியே நின்றுடும். அதுக்கப்புறம் ஒரு 4 ஃபுல்லாக மல்பெரி இலைகளை சாப்பிடாதுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ரெஷ்யூம் ஆகிட்டு தான் மல்பெரி இலைகளை சாப்பிடும். இதில் வந்து ஃபைனலாக நாங்கள் வந்து 4th ஸ்டாப்புன்னு சொல்லுவோம். அந்த 4th ஸ்டாப்புக்கு அப்புறம் வந்து ஒரு 5 டேஸ் வந்து நிறைய மல்பெரி இலைகளை சாப்பிடும். நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பின்னாடியே பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டே வந்துடும். மீடியம் சைஸில் தான் இருக்கும் அந்த 4th ஸ்டாப்புக்கு முன்னாடி, நல்லா பெரிய சைஸ் ஆகிடும் அந்த ஒரு 4-5 டேஸ் கேப்புக்குள்ளே. அதுக்கப்புறம் அது கூடு கட்டுறதுக்கும் ரெடி ஆகிடும். பட்டுப்புழு வந்து கூடு கட்டுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அதோட வாயிலிருந்து சில்க் வருங்க. அந்த டைமில் அந்த பட்டுப்புழுக்களுக்கு மேலே நாங்கள் ஒரு வலை வைப்போம். வலையை வந்து நாங்கள் நெற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வலையை மேலே வச்சதையும் என்ன பண்ணுன்னா, பட்டுப்புழு அந்த வலை மேலே ஏறி வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த பட்டுப்புழுக்கள் நம்மளுக்கு தெரியும், தெரிய தெரியவே தன்னுடைய சுற்றி வந்து அது கூடு கட்டிக்கிட்டே இருக்கும் அந்த சில்கை வச்சு. ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுத்தமாக பட்டுப்புழு நம்மளுக்கு தெரியவே தெரியாது, தன்னை மறைச்சி வந்து முழுசாக அந்த கூடு கட்டிடுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பட்டுக்கூட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பட்டுப்புழு இருக்கும், ஆனால் வந்து மயங்கின நிலமையில் இருக்குங்க. இந்த பட்டுப்புழு வந்து ஒரு 1 வீக்கில் பட்டாம்பூச்சியாக வெளியில் வரும். ஆனால் அந்த பட்டாம்பூச்சி வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம சில்க் எடுக்க முடியாதுங்க. நாங்கள் என்ன பண்ணிடுவோன்னா, முழுசாக அந்த பட்டுக்கூடு கட்டி முடிச்சதையும் நாங்கள் சேல் பண்ணிவிடுவோம். இந்த பட்டுக்கூட்டிலேருந்து பட்டு நூல் எடுக்கிறது வந்து தனி ப்ராசஸுங்க, அது வந்து நாங்கள் பண்ண மாட்டோம். முழுசாக கட்டி முடிச்சதையும் இந்த பட்டுக்கூட்டை நாங்கள் சேல் பண்ணிவிடுவோம். இங்கே நம்மளுக்கு எங்கெங்கே மார்க்கெட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறோம், கோயம்புத்தூர்லேயும் மார்க்கெட் இருக்குங்க. அதுக்கப்புறம் தருமபுரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. இது இல்லாமல் லோக்கலில் வந்து இந்த கதர்கடைன்னு சொல்லுவோம், கதர்பட்டலாம் இருக்கல, அந்த கதர்கடையிலையும் இந்த பட்டுக்கூட்டை நம்மக்கிட்ட வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க தனியாக ஒரு ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து வந்து சில்க் எடுப்பாங்க. நான் அதிலிருந்து ஒரு 3 பட்டுக்கூட்டை மட்டும் எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேங்க. ஏன்னா இதுலேருந்து பட்டாம்பூச்சி வெளியில் வரும்னு சொன்னேன்ல, ஸோ அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 1 வீக் வந்து நம்ம வெயிட் பண்ணுங்க. ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக ஏர் போகிற மாதிரி தான் நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். 1 வீக் கழித்து பார்க்கலாம்.
ஒன் வீக் அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுக்குள்ளேருந்து ரெண்டு பட்டாம்பூச்சி வெளியில் வந்துருச்சுங்க. அந்த பட்டாம்பூச்சி வந்து நம்ம நார்மல் பட்டாம்பூச்சி மாதிரி இருக்காது, பட் இது பட்டுப்புழுவோட அந்த பட்டாம்பூச்சி. இந்த பட்டுக்கூட்டிலேருந்து பட்டாம்பூச்சி வந்து வெளியில் வந்துருச்சுன்னா இந்த பட்டுக்கூட்டிலேருந்து நம்ம சில்க் எடுக்க முடியாதுங்க. பட்டாம்பூச்சி வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சில்க் எடுத்துடணும், அதுக்கப்புறம் நம்ம எடுக்க முடியாது. இந்த பட்டாம்பூச்சி மறுபடியும் முட்டை வைக்கும், அந்த முட்டையிலேருந்து மறுபடியும் பட்டுப்புழு வரும். அந்த பட்டுப்புழு மல்பெரி இலைகளை சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறம் தன்னை சுற்றி வந்து கூடு கட்டும். அந்த கூடு பட்டாம்பூச்சியாக வரும், அதுலேருந்து முட்டை வைக்குங்க. இதுதான் அந்த பட்டுப்புழுக்களோட லைஃப் சைக்கிள். இந்த பட்டாம்பூச்சியும் பட்டுக்கூட்டையும் அதே பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த பட்டாம்பூச்சி இந்த பட்டுக்கூட்டை சுற்றியும் ஃபுல்லாக முட்டை வச்சு வச்சுருக்குங்க. இந்த எல்லோ கலர் இருக்கிறது ஃபுல்லாமே வந்து இந்த பட்டாம்பூச்சி வச்ச முட்டை தான். இதிலிருந்து மறுபடியும் பட்டுப்புழு வரும். இது ஒரு சைக்கிளாக நடந்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு சிலர் கமெண்ட்டில் நீங்கள் எந்த ஊர் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் திருப்பூர் மாவட்டங்க, எங்கள் ஏரியா ஃபுல்லாமே நாங்கள் பட்டு வளர்ப்பு தாங்க பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், ஐயோ நீங்கள் கையில் தொடுறீங்களே, உங்களுக்கு அருவறுப்பாக இல்லையா, ஐயோ என்ன இது ஒரு மாறி இருக்குது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எதுவுமே ஆரம்பத்தில் அப்படி தாங்க இருக்கும். இது வந்து கடிக்காது, எதுவுமே பண்ணாதுங்க. ஜஸ்ட் நீங்கள் கையில் வச்சிங்கன்னா பொறுப்புருன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒன்றுமே பண்ணாதுங்க. ஒரு ஃபஸ்ட் ஒரு டூ டேஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக பழகிடுங்க. எந்த விஷயமே அப்படி தான் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு அது வந்து ஓ ஒரு வேலை இப்படி இருக்குமோ அப்படின்னு தோணுது. என்னோட பையனுக்கு வந்து 3 வயசுலேருந்தே அவன் வந்து ஈஸியாக அந்த பட்டுப்புழுக்களெல்லாம் ஹேண்டில் பண்ணி பழகிட்டான். எங்களோட வேலையே இதாக இருக்கிறதுனால மேபி ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்க என்னமோ தெரியலைங்க. இந்த வீடியோவில் நான் பட்டுப்புழுவோட லைஃப் சைக்கிள் பற்றி ஓரளவுக்கு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.